லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மக்களவை தேர்தலில் கூட்டணி குறித்து பேசும்போது பாமகவுக்கும் பாஜகவிற்கும் பேச்சுவார்த்தை இழிவு பறி என்ற தகவல் வெளியாக இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ஒரே நேரத்தில் இரண்டு கூட்டணியை அணுகுவது தான் வந்து அவங்களுடைய தொடர் தோல்விக்கு காரணமாக இருக்குமான்றதை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்களுக்கு வேற என்ன ரெண்டுக்கு அவங்களுக்கு ரெண்டு இருக்குதுமா, ரெண்டு டபுள் கேம் மாறுறாங்க. ஒன்று வந்து சீட்டு கேட்பாங்க அதிகமாக, இன்னொன்று பணம் கேட்பாங்க. அது இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு கொள்கைலாம் பெரிய கொள்கைலாம் கிடையாது. ராமதாஸுக்கு அவங்க பையன் ஒரு எம்பிபி சீட்டு அவர் நிற்க மாட்டார் அநேகமாக. அவர் வந்து மேல் சபையை தான் எம்பி கேட்பார். இதுதான் நடக்க போகுது பாருங்கள், வேறு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இதுதான் திமுக கூட்டணி எதிர்த்து பேசணும். அவங்களுக்கு தான் அவங்களோட கொள்கையை பாஜகவுக்கு தளம் போடணும். ஜாதி கட்சி வந்து நாளோட ஒன்று அஞ்சுட்டு தான் போகுமே கண்டு ஜாதி கட்சி தனியாக வந்து என்ன வெற்றி பெற கஷ்டம். வேறந்தான் வேற பேசுறது என்ன, தேமுதிக கூட விஜயகாந்த் இருக்காது. இனிமேல் அவங்களுக்கு விஜயகாந்த் இருக்கும் போதே போச்சு, அப்பவும் 2% வாங்கினாங்க. இனிமேல் எப்போ என்ன வாங்க போகிறாங்க? சும்மா கட்சி பார்த்துன்னு அந்தம்மா வேணாம், இதுக்கு மேலே சொல்ல வேணாம். பாமகவும் பாஜக தேமுதிக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பாத தேர்தல் யூகத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க, மக்கள் நலனை பற்றி யோசிக்கிறவங்க இல்லை. தேர்தல் டைமில் மட்டும்தான் இவங்க வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த முறை எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வைத்தா தாய் கூட படுக்கிறது சமம்னு சொல்லுவார் மருத்துவர் ஐயா. ஆனால் அதே மருத்துவரையாக தான் மீண்டும் வந்து பாஜக எதிர்ப்பாங்க, ஆனால் பாஜக கூட உள்ளுக்குள்ளேயே கூட்டணி வச்சுருப்பாங்க. தமிழக அரசு நலனை பற்றி அவங்க எதுவுமே கவனிக்கிறதில்ல. எல்லாமே வந்து தேர்தல் யுத்தியை மாற்றி தான், தேர்தல் ஓட்டு வங்கி அரசியல் தான் அவங்க. ஆனால் அதுக்கு முன்னே பாமக மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க இந்த மக்களுக்காக. அதெல்லாம் வந்து 89 சமூக நீதிக்கு பேசின அதே பாமக தான் இன்றைக்கி வந்து சாதிய ரீதியாக பேசுது, மதவாதத்தை தூக்கி பிடிக்குது. இந்த மதவாதம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. இது பேரம் தானே, இது ஒவ்வொரு தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலே பாமக பேரம் பேசக்கூடிய அளவுக்கு தானே சின்ன குழந்தைகளும் தெரியுமே பாமகனா பேரம் தான் பேசுவாங்கன்ட்டு. இங்கேயும் பேசுவாங்க, அதிமுகவிலையும் பேசுவாங்க, திமுகவிலையும் பேசுவாங்க, பாஜகவிலையும் பேசுவாங்க. எங்கே பேரம் படிதோ அங்கே வந்து அவங்க இது பண்ணுவாங்க பேரத்தை. கூட்டணி அது கூட்டணி தருமா சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற என்ஐயுக்கு எதிராக வந்து போராடாத பாமக தான் வந்து நேரடியாக போய் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு இங்கே இங்கே இருக்கிற எல்லா மக்கள் பிரச்சனையும் அவங்க எதுவும் பார்க்கறதில்ல. அன்புமணி வந்து அங்கே எம்பியாக இருக்கிறாரு, ஆனால் இங்கே மக்களுக்கான பிரச்சனையும் எதுவும் பேசலையே. பாஜக கூட கை கொடுத்து இங்கே சனாதனத்தை தானே அவர் இது பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய கூட்டணியாக தான் இருக்காங்க, அது தேர்தல் யூகம் தான். மற்றபடி மக்களுக்கான அவங்க என்ன சேவை செய்கிறாங்க எதுவுமே இல்லையே. மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு டோட்டலாக அரசியல் கட்சினாலே அப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் சம்பாத்தியத்துக்கு தான் இது வந்து பண்ணுவாங்கிற தவிர வந்து இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த அணுகுமுறை வந்துட்டு சரியாக இருக்கா? கண்டிப்பாக சரியாக இல்லை தான், கண்டிப்பாக சரியாக இல்லை தான். ஏன்னா வந்து இதே போல் வந்து ஒவ்வொரு நேரத்தை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தராக கட்சியை மாறுறது அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளது அல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு கட்சியோடு சேர்கிறதும் அது வேறு பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளோ எதிர்காலம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தொடர்ந்து இதே போல் செய்கிறதுனால வந்து அவங்க இதோட அவங்க தனியாக நின்னாலே வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் இது வந்து ஓரளவு ஒரு கொஞ்சம் ஓட்டாவது வாங்கிக்கலாம், பட் இது ஒரு 1% ஆஃப் ஓட் நிச்சயமாக கம்மியாகும். மாறி மாறி கூட்டணி போனால் மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுதுல்ல, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஒரே நேரத்தில் 4 பேர்கிட்ட கூட பேசுவாங்க, அதனால தான் பிரச்சனை. அதான் மக்கள் விரும்ப மாட்டாங்கல்ல. ஆக்சுவலாக இப்போ வந்து அரசியல்வாதிகளை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு உள்ள முடிவுகளை சொல்ல முடியாது. அவங்க காலையில் சொல்கிறது நைட்டுக்கு இல்லை, அப்புறம் அடுத்த நாள் இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ எல்லோருடைய நோக்கமே வந்து எப்படின்னாக்கா வந்து இந்த மக்களை வந்து ஏதாவது பண்ணணும், இவங்களை காப்பாற்றணும், அந்த நோக்கம் இல்லை. அவங்கவுங்க சேஃப்டியான முறையில் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட்டணி கூப்பிட்றாங்களோ அவங்க போய்க்கிடுவாங்க அந்தந்த தற்காலிகத்துக்கு. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த வேலை பண்ணுறாங்களே தவிர மக்களுக்காக யாரும் எந்த வேலையும் பார்க்கல. இது பெரும்பாலான எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். இவங்க பாமக வந்து ஒரு நிலையாக நிற்காத காரணம் வந்து அவங்க வந்து யாரையும் வந்து அணுகி நமக்கு ஏதாவது ஒன்று போயிடுமோ, அது அந்த கண்டிஷன்லேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சான்ஸையும் பார்க்குறாங்க. பல இதில் போட்டு பார்ப்போன்னு சொல்லுவோம்ல அதனால். ஆனால் ஆண்டவன் எதை கொடுக்குறானோ அதுதான் கொடுப்பான். இதுதான் அவங்களுடைய ஒரு 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 பின்னடைவுக்கு காரணமாக கூட இருக்கலாம். அவங்க பிடிச்சபடியாக ஒரு கட்சியோடு நின்று அவங்களுக்கு இருக்கிற பலத்துக்கு அவங்க இன்னும் ஒரு அதுக்கு ஈக்குவலான பலமான கட்சிகளை வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல வழிகள் இருக்குது தனிப்பட்ட முறையில். அதை பண்ணாமல் வந்து ஒரு பயத்திலே அவங்க வந்து இது போயிடுமோ அது போயிடுமோன்னு பண்ணுறதுனால அவங்க நிலையாக நிற்க முடியல.
அதாவது வந்து பேரம் பேசலை அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு ஆளோட அணி இல்லாமல, அப்போ அந்த பேரம் பேசுகிற ஒரு சூழ்நிலை இருக்கப்போ தானே வெளியே உள்ள மக்கள் பேசுகிறாங்க. ஒருத்தவங்க பேசலை நிறைய பேர் பேசுகிறாங்கன்னாக்கா அதனுடைய காரணம் இருக்கும்ல. உண்மையானவங்க வந்து அவங்க வந்து அவங்க சத்தியம் பண்ணி சொல்லலாம், பலவந்தமாக சொல்லலாம். அப்போ அவங்க சொல்லலை இல்லை, அந்த மக்கள் பேசுகிறதுக்கு தோதான தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. அது காரணம்ன்றே ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதுதான் இதனுடைய ஒரு ப்ரொசீஜர். இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதையும் ஏற்றுக்கல இதையும் ஏற்றுக்கலங்கும்போது அப்போ என்னமோ ஒரு நோக்கம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் அது. இப்போ இவங்களுடைய இந்த அணுகுமுறை சரியாக நீங்கள் பார்க்குறீங்களா? இது அணுகுமுறை வந்து எப்படி இருந்தாலும் அவங்க ஒரே ஆளோட தான் இது பண்ணணும், இது சரியில்லை தான். அவங்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக, இப்போ உங்கள் மனசில் உள்ள எனக்கு தெரியும், என் மனசில் உள்ள உங்களுக்கு தெரியும், அவங்க சந்தர்ப்பத்துக்காக எந்த வகையால் நம்ம வந்து அது பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற எய்மில் செய்கிறாங்க. ஆனால் அது தவறு தான். அது ஒரு இதோடு அவங்க இருக்கணும். அதுவும் கரெக்டு தாங்க. ஏதோ முன்னாடியாக ஒரே முடிவு எடுத்து ஒரு முடிவோடு இருந்துட்டாங்கன்னு பரவாயில்ல, இப்போ கூட கரெக்டாக எங்கே இருக்கிறாங்கன்னு சரியா தெரியல, எப்படி போயங்கன்னு அதில் ஒரு இது இருக்க மாட்டேங்குது. அதான் நிரந்தரம் ஒன்றில் இருந்தால் கரெக்டாக வரும். அப்போ உங்களுடைய தொடர் தோல்விக்கு காரணம் இதுவாக தான், இது இதுவும் ஒரு காரணம் தான். கூட்டணிங்கிறதுக்காக வந்து கூட்டணி போகவே கூடாதுங்க. பொதுவாக கூட்டணி வந்து ஏன் அடுத்தவங்க கூட வந்து நம்ம வந்து துணை போகணும், தனியாக நில்லுங்க. தைரியம் இருக்கா? தைரியம் இல்லை யாருக்கும். என்ன மக்கள் வந்து எல்லோரும் வந்து கரெக்டாக அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. நம்மளை வந்து நம்ம வந்து மக்களை வந்து எந்த பாதையில் கொண்டு போகணுங்கிறது யாருக்கும் தெரியல. ஒரு அணை இருக்குது, அது உடஞ்சிருக்கு, அது சரி பண்ணுறது யாரால் முடியும்? யாராலையும் முடியலை அவங்களால. இல்லை கூட்டணிங்கிறது வந்து இருக்கக்கூடாதுங்க. முதல்ல கூட்டணிங்க இருக்கக்கூடாது. நீங்கள் தனிச்சு வாங்க, மெஜாரிட்டி காட்டுங்க அதில். ஏன்னா அப்படின்னா தான் நான் வந்து ஒரு ஓரளவுக்கு இது இருக்கும். அதாவது வந்து மக்கள் வந்து எப்போயுமே கூட்டணி இந்த பக்கம், இன்றைக்கி இவங்க இப்படி செய்கிறாங்க, நாளைக்கு அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, அதை வந்து ஒரு யோசிக்கிற ஒரு பழக்கம், யோசிக்கிற ஒரு இதே இல்லை யார்ட்டையுமே. அப்படி இருக்கக்கூடாது. மக்கள் வந்து என்ன செய்யணும், யார் வந்து கூட்டணி இல்லாமல் இருக்காங்களோ அவங்க கூட வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். முதல்ல வந்து தேர்ட் பார்ட்டி வரணுங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி, ஃபைவ் பார்ட்டி, இது வந்து எல்லாருக்கும் பாருங்கள். அமெரிக்காவில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாறிக்கிட்டே வருது ஆட்சி. அந்த மாதிரி வந்து நம்ம ரோலிங், அதாவது வந்து எல்லாருக்கும் ஆட்சி முறையை வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க. எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது, எல்லார்ட்டையுமே எல்லாமே இருக்குது, யார்கிட்டே வந்து திறமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிதானே? இல்லை, பெரும்பான்மையாக வட மாவட்டங்கள் ஃபுல்லாக பாமக இல்லாத பகுதிகளே இல்லை. பாமக ஓட்டு அவ்வளவும், வன்னியர்ஸ் ஓட்டு அத்தனையுமே வந்து பாமக தான் அதுக்கு முதன்மையான கட்சி. வன்னியர்களில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் பாமக தான் முதன்மையான கட்சி. ஆனால் அதுபோல் அவங்க வந்து இந்த ஓட்டை கன்சல்ட் பண்ண மாட்டாங்களே, இந்த மக்கள் அவங்கள நம்புகிறாங்க. ஒட்டுமொத்த வன்னியர்ஸும் பாமக தான் நம்புவாங்க. ஆனால் பாமக ஒட்டுமொத்த வன்னியர் அப்பாவி வன்னியரில் போய் அடகு வைக்குது. வன்னியர்கள் அத்தனை பேரும் வந்து தெளிவாக இருக்காங்க, பாமக ஒரு தலைமையின் கீழ் செயல்படணுன்றது வன்னியர் மக்கள் தெளிவு. ஆனால் அதை நடத்துகிற தலைமை தெளிவு இல்லை. அவர் போய் யாரோ ஒரு இதுக்கு நலனுக்காக அடகு வைக்கிறார். அது திமுகவிலையும் சரி, அதிமுகவிலையும் சரி, பாஜகவிலும் சரி, என்ன இங்கே யூகம், இங்கே என்ன பேசுகிறோம், சமூக நீதியை பேசணும், ஜனநாயகத்தை பேசணும், இங்கே சகோதரத்துவத்தை வந்து பேசணுன்ற நினைக்க மாட்டார். அவர் நேரடியாக போயிட்டு யார் கூடனாலும் கூட்டணி வச்சுக்கலான்ற கை கொத்தாரார். எதிரியாக இருக்காங்க, நம்மளை இந்த வீழ்த்த நினைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறவனை போய் இன்றைக்கி அன்புமணி ராமதாசாலேயோ இல்லை ராமதாசாலேயோ இல்லை திருமாவளவனாலேயோ எல்லா தலைவர்களுமே இந்த தேர்தலை சந்திக்கணும். எல்லாமே சாமானிய மக்கள் எல்லாமே தலைவராக வரக்கூடிய காரணம் யாருன்னா புரட்சியல் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போராடுற ஒரு சக்திகள் கூட எப்படி அன்புமணியாலேயோ ராமதாசாலேயோ கூட்டணி வைக்க முடியும்? அப்படி செய்கிறான்னா சந்தர்ப்பவாதி தானே. அது மிகப்பெரிய இந்த மக்களுக்கு செய்கிற, அம்பேத்கர் செய்கிற துரோகம். இந்த அணுகுமுறை முற்றிலும் தவறானது தான். அவங்க விலை பேசுகிறாங்க மக்களை வச்சு. எங்கள் வன்னியர்ஸ் இவ்வளோ கோடி இருக்கிறாங்க, பல்லர் இவ்வளோ கோடி இருக்காங்கன்னு அப்படின்னு வந்து அவங்க மக்களை வச்சு நடத்துகிறாங்க. அது பேரம் படிக்கிறாங்க, அது குதிரை பேரம், அது ஒரு கேவலமான மலிவான அரசியல். இந்த மக்களுக்காக உழைக்கணும், உழைக்கிற தலைவரை தான் நேசிக்கிறாங்க. உழைக்க இங்கே எவ்வளோ இந்த சமூகத்திற்காக ஆண்டாண்டு காலமாக உழைச்சி தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறான். அவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இங்கே வந்து எந்த பதவியும் வாழ்கிறான், மக்களுக்காக கொள்கைக்காக இருக்கான், கொள்கை கோட்பாட்டுக்காக உயிரை கொடுக்குற தலைவர் இருக்கான் இங்கே. ஆனால் அவனால் போய் எவ்வளோ பெரிய அதிகாரத்தை நுகர முடியல, அவன் மக்களுக்காகவே ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களால பண்ண முடியல. இதுமாரி அற்பமான தலைவர்கள் தான் போய் மக்களை அடுங்க வைத்து அவங்க பெரிய நிலைமைக்கு வர முடியுது. ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க, இந்த மக்களை வச்சு ஏயிச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் நல்ல நிலைமைக்கு அவங்க உட்காந்துறாங்க, இவங்க வீணாக போயிடுறாங்க. அதுதான் மக்கள் பார்த்தா எப்பயுமே ஒரு ஷோ மாதிரி தானே. நல்ல கடையை பார்த்தா நல்ல பொருளாக இருக்கான்னு தெரியாது, ஷோ பார்த்தா மக்கள் அதுமாரி தான். எளியவனாக வந்து அலையிற தலைவனை இவங்க பெருசாக தெரியாது, பெரிய ஷோ காட்டிட்டு போகிறதால இங்கே தெரியுது, அவ்வளோதான். தமிழக மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட விஜய் வந்து அப்படி தான் ஒரு ஷோவாக ஆடுது, 40-50 ஆண்டு காலம் கழித்து வராரு. உழைக்கிறாங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிற தலைவர் யாரும் பார்க்கல. அவங்க கோர்ட்டு வழக்கு 100 வழக்கு 200 வழக்கு குண்டாசு வாங்கின தலைவர்லாம் இங்கே இருக்கான், அச்சு உள்ள தலைவர் இருக்கான், இந்த மக்களுக்காக களத்தில் இருக்காங்க. அவங்கள யாரும் சந்திக்கலை, அவங்கள யாரும் இந்த மக்கள் சிந்திக்க, மனசு மக்கள் சிந்திக்கணும். இந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில்
சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் வென்றெடுக்கக்கூடிய கூட்டணிக்கோ இல்லை அந்த தலைவர்களோ யாராக இருந்தாலும், அது வன்னியரசாக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், நாயுடா இருக்கலாம், புள்ளமாராக இருக்கலாம், பறையராக இருக்கலாம், எந்த தலைவர் சமூக நீதியை வந்து ஆதரித்து எந்த தலைவர் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கிறானோ சனாதனத்தை எதிர்த்து எவன் போராடணும் அந்த மக்கள் வந்து அந்த அவனை ஆதரிக்கணும். அதெல்லாம் எங்களோட வேண்டுகோள். சரியில்லை தான், சரியில்லைன்னு உண்மை. அவங்க கட்சிக்கு அது சரியாக இருக்குது, அவ்வளோதான். அவங்களோட கொள்கையை வச்சுருக்குறாங்க. அப்போ இதுவே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்கன்றீங்களா? கண்டிப்பாக. நான் இப்போ எனக்கு வந்து அது 65 இயர்ஸ் ஆகுது ஏஜு. ஆனால் நான் பார்த்த ஒரு பாமக நீ சொல்லுவார் அது அன்பும் இல்லை இல்லை திமுக கூட அதிமுக கூட்டு வச்சா தாய்கிட்ட புனருத்துக்கு சமம்னு சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக கூட கூட்டி வச்சார், திமுக கூட கூட்டி வச்சார். எல்லாம் இது தான், நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு தோல்விக்கு அதுதான் காரணம் கிடையாதுமா. அவங்க ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். வின் ஆகணும், வின் ஆகிதான் வளர்ச்சி பண்ண முடியும். அப்பப்போ முதல்ல ஒரே கூட்டணியிலேயே வந்துட்டு இத்தனை நாள் இருந்திருந்தா கூட அட்லீஸ்ட் இந்த நேரத்துக்கு ஒரு 2-3 தொகுதியிலேயாவது அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம் இல்லையா? இல்லை, அவங்க அந்த செயற்குழு பொதுக்குழு அவங்க முக்கியமான எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்று சொல்லும்போது அதுதானே கேட்பாங்க. அவங்கள முடிவு எடுக்க முடியாதுல்ல. அதனால் என்ன அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அவங்க இந்த மாதிரி கூட்டணி போடுறாங்க. பேரம் படியில் இழிபறி இல்லை, அது பேரம் படியில் பேரம் எத்தனை கோடி பணம் தருவீங்க, எத்தனை எவ்வளோ சீட்டு தருவீங்கன்னு பேரம் படியில். இப்போது அப்படி இருந்தால் அவர் நேரடியாக இப்போ விசிகே தலைவர் எழுச்சி தமிழர் திருமா இருக்கார், அவர் பாமக கூடயும் பாஜக கூடயும் எவ்வளோ பெரிய இழிவு வந்தாலும் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் நான் சேர மாட்டேன்னு சொல்ல முடியுது. அவர் கான்ஸ்டியூஷன் பக்கம் நிற்கிறார், சமூக நீதி பக்கம் நிற்கிறார், உதயநிதி ஸ்டாலினால் சொல்ல முடியுது சனாதனத்துக்கு எதிராக. அப்போ ஒரு சில தலைவர்களும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. எப்பேற்பட்ட வீழ்ச்சி அடைஞ்சாலும் சரி தான், நான் இந்த அரசுக்கு எதிராக இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்க மாட்டேன், சமூக ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்களால சொல்ல முடியல. இந்த கேள்வி இருக்குல்ல, இப்போ திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமா சொல்கிறாருல, நீ எவ்வளோ பெரிய இழப்பு தேர்தலில் பின்னாடி வந்தாலும் சரி தான், நான் இந்த அரசியலை விட்டு அப்பாற்பட்டு போய் அண்டை விட்டாலும் சரி தான், சமூக நீதிக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன், ஒருபொழுதும் இந்த மக்களை ஏய்க்க மாட்டேன்றார். ஏன் அது அன்புமணியாலேயோ மருத்துவர் ராமதாசாலேயோ கிருஷ்ணசாமியாலேயோ இங்கே இருக்கிற கிருஷ்ணசாமிக்கு சொல்கிறேன், அவரும் ஏன் செய்ய முடியல? அவங்க வந்து மக்களை வைத்து, அந்த மக்கள் அவங்களை பின்தொடர மக்களை வைத்து ஏய்க்கிறாங்க, உழைக்கும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த மக்கள் புரிஞ்சிக்கணும், அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு பெரிய நல்ல வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சி அவங்க எதிர்பார்க்கலையே, மக்கள் தான் அவங்கள வளர்த்து விடுறாங்க, அவங்க தலைவராக முடியுது, மருத்துவர் ஆகிறாங்க, பெரிய குடும்பங்களாக வளர்ந்துடுறாங்க. ஆனால் இந்த மக்கள் அவங்க நினச்சி பார்க்கலையே. உழைக்கும் மக்கள் உழைக்கும் இடத்துல தான் நான் கல் உடைச்சது தான் நான் கிடக்கிறேன். அதுவும் ஒரு காரணம் தாங்க, அதுவும் ஒரு காரணம் தான். இது ஒரே மாதிரி இருந்துட்டால் பரவாயில்ல, இன்னும் அவங்க இன்னொரு மாதிரி முறை அப்படி இருந்தாங்க, இந்த ஒரு முறை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான். அது இவங்க எப்படி கரெக்டாக வருவாங்களா இல்லையா எப்படி அப்படின்னு இது பண்ணுறாங்க. இவங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நிரந்தரமாக வர்றதுனால இவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஒரு நம்பிக்கை, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அணுகுமுறை வந்து சரியாக இருக்கா? இல்லை, அணுகுமுறை தப்பு தான், அது ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி போகிறது. ஒரு இதில் இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்காமல்.